இதுவரைக்கும் அவர் பிட்ரிக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே தொடர்ச்சியான நோட்டிபிகேஷன்ல பெட்டிக்கலும் இருக்கு, பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க. பதினேழாவது வினா, இம்முறை உயர்தர பரீட்சை பெறுபேற்றின் அடிப்படையில் மேல் மாகாணம் முதலிடத்தை பெற்றுக்கொண்டது. இச்சொல்லில் உள்ள வட சொல் யாது? ஆனா பெறுபேறு, ஆவண அடிப்படை, ஈனா பரீட்சை, ஈஎன்னா மாகாணம். பதினெட்டாவது வினா, இரகசியம் எனும் வடமொழி சொல்லுக்குரிய பொருத்தமான தமிழ் பதம் யாது? ஆனா பரகசியம், ஆவண்ணா பூடகம், ஈனா சாக்கிரதையானது, ஈஎன்னா பாதுகாப்பானது. பத்தொன்பதாவது வினா, பின்வரும் சொற்களில் வடமொழி சொற்களை மாத்திரம் உள்ளடக்கியது. ஆனா ஸ்தாபனம், ஐயம், குறும்பு, சேவை, வசதி. ஆவண்ணா ஷேட்டை, ஜன்னல், நட்பு, அரியணை, சுதந்திரம். ஈனா கோஷ்டி, கிரயம், குதூகலம், துன்பம், அருமை. ஈயன்னா அவசரம், ஆகாயம், இரத்தம், இலக்கம், கல்யாணம். இருபதாவது வினா, பின்வரும் சொற்களில் தற்சமம் யாது? ஆனா சந்தேகம், ஆவண்ணா சந்தோஷம், ஈனா நஷ்டம், ஈயன்னா பாஷை. இருபத்தோராவது வினா, பின்வரும் சொற்களில் தற்பபம் யாது? ஆனா பிரசாரம், ஆவண்ணா பூர்வம், ஈனா மரணம், ஈயன்னா சன்னல். வெல்கம் டு பிட்ரிகர்ஸ். பிட்ரிகர்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். வடசொல் சம்பந்தமாக ஐந்து வினாக்கள் கேட்டிருக்காங்க. இந்த வினாக்களுக்கு செல்வதற்கு முன்னால, வடசொல் என்றால் என்ன, வடசொல் எத்தனை வகைப்படும், தமிழ் மொழியில் வடசொற்களின் பயன்பாடுகளை பற்றி ஆராய்வோம். அதன் பின் கேள்விகளுக்கு செல்வோம். இந்த கன்செப்டை வந்து ஸ்கிப் பண்ணி போனீங்கன்னா இந்த க்வெஸ்சன்ஸுக்கான ஆன்சர்ஸ் உங்களுக்கு கண்டுபிடிக்கிற மிகவும் கடினமாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாம தொடர்ச்சியா பாருங்க. வடசொல். வடமொழி எனும் சமஸ்கிருத மொழியிலிருந்து தமிழ் மொழியில் கலந்து வரும் சொற்கள் வடசொற்கள் எனப்படும். வடசொற்கள் இரண்டு வகைப்படும். ஒன்று தற்சமம், இரண்டு தற்பபம். வடமொழி சொற்கள் தமிழ் மொழியில் தமிழ் சொற்கள் போன்றே மாற்றமின்றி வருவது தற்சமம் எனப்படும். எடுத்துக்காட்டு ஒன்று கொடுத்துருக்கோம் பாருங்க. அவசியம், இந்த சொல்லில் வடமொழிக்குரிய சிறப்பு எழுத்துக்கள் எதுவும் இல்லை. வடமொழி எழுத்துக்கள் எதுவும் இடம்பெற்றுக்கானு பாருங்க. அவசியம், எந்தவித எழுத்தும் இடம்பெறவில்லை. அனைத்து எழுத்துக்களும் தமிழ் எழுத்துக்களாக உள்ளன. இவ்வாறு வாரதான் நம்ம தற்சமம் என்று சொல்லுவோம். அதாவது வடமொழி எழுத்துக்கள் இடம்பெறாமல் அனைத்தும் தமிழ் எழுத்துக்கள் வரக்கூடிய மாதிரி வார வடமொழி சொல்ல நம்ம தற்சமம் என்று சொல்லுவோம். அடுத்த இரண்டாவது வந்து தற்பவம். வடமொழிக்குரிய சிறப்பு எழுத்துக்கள் தமிழ்தன்மைக்கு ஏற்ப மாறி வருவது தற்பவம் எனப்படும். எடுத்துக்காட்டு பாருங்க. வருஷம், ஷானா டானாவா மாறி இருக்கு பாருங்க, வருடம். அதே போல சந்தோஷம், வட எழுத்து ஷானா வந்து சந்தோஷம், தமிழ் மொழி ஷானாவாக மாற்றம் பெற்று வருகிறது. அதே போல ராஜா, அது தமிழ் எழுத்து ஷானாவாக மாற்றம் பெற்று வருது பாருங்க, ராஷா. அதே போல ஹரி, வட எழுத்து ஹானா வந்து ஆனாவா மாற்றம் பெறுது பாருங்க, ஹரி. வட எழுத்துக்கு பதிலாக தமிழ் எழுத்துக்களை பிரதியிட்டு வர சொற்களை வந்து தற்பவம் என்று சொல்லுவோம். இவற்றில் வடமொழிக்கு உரிய ஒலிப்புகளை கொண்ட எழுத்துக்கள் தமிழ் மொழிக்கு ஏற்ப மாறி வந்துள்ளன. அடுத்ததாக நம்ம சில வடமொழி சொற்களுக்குரிய தமிழ் பதங்களை பார்ப்போம். அதாவது முதலாவதா வட சொல் தந்திருக்கிறோம், அடுத்ததாக தமிழ் பதம் தந்திருக்கிறோம். அபூர்வம், அருமை, அவகாசம், ஓய்வு, அவசரம், விரைவு, அவசியம், தேவை, அவயவம், உறுப்பு, ஆகாயம், வானம், ஆபத்து, துன்பம், ஆன்மா, உயிர், இராகம், பண், இரத்தம், குருதி, இலக்கம், எண், உபத்திரவம், வேதனை, கஷ்டம், தொல்லை, கல்யாணம், திருமணம், கிரயம், விலை, குதூகலம், எக்களிப்பு, கோஷ்டி, குலாம், சக்தி, ஆற்றல், சகஜம், வழக்கம், சக்கரவர்த்தி, பேரரசன், சந்தேகம், ஐயம், சபதம், சூழ், சந்தோஷம், மகிழ்ச்சி, சமீபம், அண்மை, சத்தியாகிரகம், அறப்போராட்டம், சந்ததி, வழித்தோன்றல், சிகிச்சை, மருத்துவ முறை, சந்தர்ப்பம், வாய்ப்பு, சம்பிரதாயம், தொன்மரபு, சாபம், கெடுமொழி,
சாதாரண எளிதான சாட்சி சான்று சிங்காசனம் அரியணை சிநேகம் நட்பு சீதோஷ்ணம் தட்பவெப்பம் சுதந்திரம் விடுதலை சுயராஜ்யம் தன்னாட்சி சுபாவம் இயல்பு சேவை தொண்டு சேஷ்டை குறும்பு சௌகரியம் வசதி தற்காலிக வேலை நிலையிலா வேலை தாகம் வேட்கை தேதி நாள் திருப்தி உளநிறைவு நஷ்டம் இழப்பு நிபுணர் வல்லுநர் நியாயஸ்தலம் வழக்குமன்றம் நீதி நன்னறி பகிரங்கம் வெளிப்படை பரிகாசம் நகையாடல் பத்தினி கற்பனங்கு பத்திரிகை இதழ் பரீட்சை தேர்வு பந்துக்கள் உறவினர்கள் பாரம் சுமை பாஷை மொழி பிரசாரம் பரப்பு வேலை பரப்புரை பூர்வம் முந்திய மரணம் சாவு இறப்பு மாமிஷம் இறைச்சி மிருகம் விலங்கு முகூர்த்தம் நல்வேளை மோசம் கேடு யந்திரம் பொறி யாகம் வேள்வி யுத்தம் போர் இரகசியம் மறைபொருள் குட்டு பூடகம் ருசி சுவை லாபம் மிகையூதியம் வருஷம் ஆண்டு வாகனம் ஊர்தி வாதம் சொற்போர் சொல்லாடல் வாந்திபேதி கக்கல் கழிச்சல் வாலிபர் இளைஞர் விஷயம் பொருள் செய்தி விபத்து துன்ப நிகழ்ச்சி விவாகம் திருமணம் வீரம் மரம் வேகம் விரைவு ஜனங்கள் மக்கள் ஐயம் வெற்றி ஜாக்கிரதையாக விழிப்பாக ஜென்மம் பிறவி ஸ்தாபனம் நிலையம் அமைப்பு உக்கிரம் கடுமை உச்சரிப்பு ஒழிப்பு உத்தரம் வடக்கு உத்தரவாதம் உறுதி பொறுப்புறுதி உத்தரவு ஆணை உத்தேசம் குத்துமதிப்பு உத்தியோகம் அலுவல் உத்தியோகபூர்வ அரசமுறை உதயம் எழுதல் காலை உதாசீனம் புறக்கணிப்பு உதாரணம் எடுத்துக்காட்டு உதிரம் குருதி உபகரணம் துணைக்கருவி உபகாரம் உதவி உபத்திரவம் ஊறு தொந்தரவு உபதேசம் அறிவுரை உபரி மிகை உபயோகம் பயன் உபாயம் வழி உற்சவம் விழா உற்சாகம் விறுவிறுப்பு ஊக்கம் உல்லாசம் உவகை உஷார் விழிப்பு ஊர்ஜிதம் உறுதி ஊனம் உறுப்பு குறைபாடு எஜமான் முதலாளி யதார்த்தம் உண்மை நட்பியம் எதேச்சை தன் விருப்பம் ஏகமானதாய் ஒருமனதாய் ஏகோபித்து ஒன்றுபட்டு ஐக்கியம் ஒற்றுமை. இப்போ நம்ம கேள்விக்கு வரலாம். இம்முறை உயர்தர பரீட்சை பெறுபேற்றின் அடிப்படையில் மேல் மாகாணம் முதலிடத்தை பெற்றுக் கொண்டது. இச்சொல்லில் உள்ள வடசொல், இந்த வசனத்தில் உள்ள வடசொல் என்ன கேட்டிருக்காங்க, வடசொல் வந்து பரீட்சை, ஈனா பொருத்தமானது விடையாக இருக்கு. அடுத்த கேள்விக்கு சொல்வோம். ரகசியம் எனும் வடமொழி சொல்லுக்குரிய பொருத்தமான தமிழ் பதம் யாது? விடை ஆவண்ணா பூடகம். அடுத்த கேள்விக்கு சொல்வோம். பின்வரும் சொற்களில் வடமொழி சொற்களை மாத்திரம் உள்ளடங்கியது. விடை ஈஎன்னா அவசரம் ஆகாயம் இரத்தம் இலக்கம் கல்யாணம். அடுத்த கேள்விக்கு சொல்வோம். பின்வரும் சொற்களில் தற்சமம் யாது? தற்சமம் என்று சொல்றது என்னவென்றால், தமிழ் எழுத்துக்களை மாத்திரம் பயன்படுத்தி எழுதப்படும் வடமொழி சொற்கள் வந்து தற்சமம் என்று சொல்வோம். விடை ஆனா சந்தேகம். பின்வரும் சொற்களில் தட்பகம் யாது? தட்பகம் எனப்படுவது வடஎழுத்து உள்ளடக்கப்பட்ட சொற்களில் வடஎழுத்துகளுக்கு பதிலாக அதன் உச்சரிப்பு ஒழிப்பு ஓசை கேட்டவாறு தமிழ் சொற்களை பிரதியீடு செய்வதன் மூலம் கிடைக்கப்பெறும் சொற்கள் தட்பகம் என்று அழைக்கப்படும். இதுக்கு ஆன்சரை பாருங்க. இஎன்னா சன்னல். பாருங்க, ஜன்னலுக்கு பதிலாக ஜானாக்கு பதிலாக இந்த இடத்துல சானா இடம்பெற்று இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களை கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க, உங்களை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் இந்த பிட்ரிகர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இதுவரைக்கும் அவர் பிட்ரிகர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே தொடர்ச்சியான நோட்டிபிகேஷன்ல பெற்றுக்கொள்ளும் இருக்கு, பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்க.